பாகுபலி அதோட அட்வான்ஸா கொடுத்துட்டு வந்திருக்காரு சூப்பர் மூவி அண்ணா லிட்டரலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டட் மூவிஸ் பை ராஜமௌலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டட் மூவிஸ் பை ராஜமௌலி ஆனா வேற லெவல் தல உண்மையா மைண்ட் ஏ இந்த ஷாட் இவரெல்லாம் எப்படி யோசிச்சிருப்பான்றது வந்து நம்மளால 100 டேஸ் ஓடுங்க 100 டேஸ் ஓடுங்க சூப்பர் பெஸ்ட் ஒன் ஆஃப் பெஸ்ட் ராஜமௌலி மூவி பெஸ்ட் ராஜமௌலி மூவி கேஜிஎஃப் கம்பேரிங் கேஜிஎஃப் வேஸ்ட் ப்ரோ வேஸ்ட் ப்ரோ கேஜிஎஃப் நதிங் ப்ரோ ஆர்ஆர்ஆர் சூப்பர் ப்ரோ நதிங் பாக்ஸ் ஆபீஸ் ராஜமௌலி வந்து டான்ஸ் ஆடும்போது இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல ஸ்க்ரீன் பிளே அதான் இப்போ பேக் போனேன் 3 ஹவர் படத்தில் வந்து மோஸ்ட்லி எல்லா படமும் லேக் அடிச்சிடும் நானும் லேக் அடி நினச்சா வந்தேன் ஆனால் ஃபஸ்ட்டாக 1 hour 40 minutes இருந்துச்சு அது ரொம்ப லேக் ஏற்றல ஸ்பீடாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க செகண்ட் ஹாஃபும் ஸ்பீடாக தான் இருந்தது பட் மாதிரி 3 hours படத்தில் வந்து லேக்ன்ற சொல்லிக்கிற மாதிரி ரொம்ப இல்லை எட்லா வந்தே சினிமா மல்லி மல்லி சொல்லலாம் இப்படி மல்லி 15 போதா அட்லா வந்து சினிமா எட்லா வந்து பிச்சு பீக்ஸ் எக்கிச்சு ராஜமௌலி அயிட்டே ஹீரோல இதர துண்ணி கொடேசாரு ராம் சரண ఎన్టీఆర్ ఫ్యాన్స్ గా కాదండి సినిమా స్టోరీ పరంగా చూడండి ఎమోషనల్ అయిపోతారు మధ్యలో ఏడుపు వచ్చేస్తుంది కళ్ళమన్న అట్లుంది మూవీ బరాబర్ ఇచ్చిండు అలా ఎలివేషన్ అయితే చంపేశారు సూపర్ సూపర్ ఎన్టీఆర్ ఎంట్రన్స్ గాని రామ్ చరణ్ ఎంట్రన్స్ గాని సూపర్ ఎలివేషన్ అయితే హైలైట్ అతి చిన్న మైండ్ పోట్లే సూపర్ సూపర్ అరాచకం సూపర్ సూపర్ ఒరేయ్ ఎప్పుడు ఇది పడం నల్లా వందచ్చు சாமையா வந்துச்சு bro வேற லெவல் பட வேற லெவல் சூப்பர் காந்தி நல்லா சூப்பரா இருக்கு எது உங்களுக்கு பெஸ்ட் கம்பேர் பண்ண முடியாது எல்லாமே சேம் எல்லாரும் கரெக்டர்ஸ்லாம் கரெக்டா இருக்கு சூப்பரா இருக்கு அது பிரிட்டிஷ் அவங்க இம்ப்ரஸ் பண்ணி தான் இருக்கு அதுல ராமாயணம் பாதி மகாபாரதம் பாதி அந்த மாதிரி கம்பேர் பண்ணிருந்தாங்க பட் ரொம்ப நல்லா இருந்தது எக்ஸலென்ட்டா எடுத்திருக்காங்க பேக் டு பேக் எப்படி ஒரு ஹை பட்ஜெட் படத்தை எப்படி ஹேண்டில் பண்ணனும்ன்றத வந்து ராஜமௌலி சார் வந்து கத்துக்கலாம் ஐயோ எங்களால் முடியல அதில் ஃபேன்னா ஆலியா பச்சின் கொஞ்சம் தான் பட் அந்த இங்கிலீஷ் ஹீரோயின் இருக்காங்களா அவங்க இன்னும் அல்டிமேட் அதுக்கு மேலே ரெண்டு பேருமே சூப்பர் பயங்கர பயங்கரமாக இருந்தது இல்லை இது ஆல் இண்டியா பார்க்க வேண்டிய ஒரு மூவி வெரி இம்பார்ட்டன்ட் நல்லா இருக்கும் சூப்பர் 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 இல்லை மற்ற ரோட்ல இந்தியா எல்லாருமே பார்க்கணும் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்குது எப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது எப்படி சொல்லணும்னா ஒவ்வொரு ஷாட்டுக்கும் எந்த ஷாட்டு கத்துறதே தெரியல கத்தி கத்தியாக தொண்டையே போயிச்சு இன்னொன்று ஓகேங்களா அந்த மாதிரி இருக்குது உண்மையாக எந்த படம் வந்தாலும் டஃபே பயங்கரமாக கொடுக்கவே முடியாது தல 3 hours ரொம்ப ஒர்த்து ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் ப்ரோ படத்தில் ரொம்ப ஸ்லோவாக போவோம் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க பட் இதில் வந்து ஸ்லோன்றது ஒரு கண்டென்ட் எதுவுமே கிடையாது எல்லாமே ஸ்பீடாக இருந்துச்சு ஃபேமிலி தான் ப்ரோ ஃபேன்ஸ் ப்ரோ இது வந்து ஃபேமிலி பார்க்கலாம் சினிமா லவர்ஸ்க்கு ரொம்ப ட்ரீட் ப்ரோ படம் சமநாசம் ப்ரோ ஜேஎன்டிஆர் தலா என்டிஆர் பயங்கர மாசு ஃபஸ்ட்டு வந்து எப்படி சொல்கிறதுனா ராம் சரணை நல்லா காமிச்சிருப்பாங்க ஓகேங்களா செகண்ட் ஹாஃப்லேயும் வந்து எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது ரெண்டுத்தையும் நல்லா காமிக்கிறாங்க ஆனால் யாரும் இது ஈக்குவல்னு சொல்ல முடியல ஆனால் என்டிஆர் ஃப்ரெண்ட்ஷிப் தான் கடைசி வரையும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் கடைசியாக வந்து ஈக்குவலாக பயங்கரமாக முடியும் ஃபில்ம் ஆஃப் கிரேட் என்டர்டெயின்மெண்ட் இஸ் லிங்க் டு பிரிட்டிஷ் ரூலிங் இன் இண்டியா தென் ஹவு யூ ஃபாட் அகேன்ஸ்ட் தி பிரிட்டிஷ் எம்பையர் தட் இஸ் த பேசிக் திங் ஹி ஹஸ் ஷோன் ராஜமௌலி ஷோன் கம்பேர் பண்ணா அது இவர் சொல்ல மாவீரன் இருக்கு பாகுபலி இருக்கு இதோட இருக்கு கம்பேர் பண்ணா பாகுபலி 2 ரொம்ப நல்லா இருக்கும் பட் இது அப்படி சொல்ல முடியல ப்ரோ எது முடி சத்தியமா முடிவு பண்ண முடியும் ரெண்டுமே கேஜிஎஃப் இது கம்பேர் அது கேஜிஎஃப் 2 வந்தால் தான் தெரியும் ஒன்னா ஒன்னோட கம்பேர் பண்ணா நான் கேஜிஎஃப் நான் சொல்லுவேன் அல்டிமேட் எக்ஸலண்ட் நைஸ் நல்லா சூப்பர் நைஸ் சூப்பர் யா ஃபெண்டாஸ்டிக் NTR சூப்பர் 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 அல்டிமேட் ப்ரோ
படம் நல்லா இருக்கு, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கு. இப்போ வந்து பாகுபலி நல்லா இருக்கு சொல்றாங்க. பாகுபலி வேற, இது வேற. ஆக்டிங் லெவல் எப்படி இருக்கு? புரியல. ஆக்டிங் லெவல் எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாருமே கரெக்டா சூப்பரா இருக்கு, எல்லாம் கரெக்டா செட் ஆகுது, எல்லாமே செட் ஆகுது, நல்லா இருக்கு. தொக்கக்குண்டா போவாலே. సూపర్ ఎక్స్పీరియన్స్, సూపర్ థ్రిల్లింగ్ మూవీ, సూపర్గా ఉంది అన్న. ఇద్దరు పోరాటాలే చేస్తారు, కానీ ఎన్టీఆర్కి రామ్ చరణ్ గురించి ఒకరి గురించి ఒకరికి తెలీదు. కాకపోతే ఎన్టీఆర్ హీరోయిన్ అడుగుతాడు మీది ఎవరు అని, వైజాగ్ అని చెప్తుంది. అది ఒకటే కొంచెం డిసప్పాయింట్ అయ్యానండి. వైజాగ్ ఏటన్న వైజాగ్ అయ్యద్ద చెప్పాలి సీత అంటే. Film is really excellent. We enjoyed the movie. It is a beautiful creation by Rajamouli. Ram Charan NTR compare panna NTR nalla nadichiraru. Aama ummiya adha adha solraavu. NTR da mayara nadichirukkaru. Ramrajar vande avaru Ramraj அந்த வேஷ அந்த கேரக்டர் பட் அந்த கேரக்டர் என்ன பண்ணியோ பட் எனக்கு தெரியாது. பட் அந்த கேரக்டர் வந்து இப்போ இந்த படம் மூலமா தான் எனக்கு தெரிய வருது. சூப்பர் சூப்பர் ஆர் லெவல் ப்ரோ, ப்ரோ ஆர் லெவலில் இருக்கு ப்ரோ. கண்டிப்பாக பார்க்கலாம், மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். எவ்ரி கேரக்டர் வாஸ் கிவன் ஸோ மச் இம்பார்ட்டன்ஸ், மஸ்ட் வாட்ச், வர்த் வாட்ச். படம் எக்ஸலண்ட் நல்லா இருந்தது, ஸ்டோரி எப்படி மேம்? நல்லா சூப்பர் படம். என்டிஆருக்காக பார்க்கலண்ணா. ராம் சரண் ஆக்டிங் அவ்வளோ மாடரேட்டாக இருக்குது, என்டிஆருக்காக பார்க்குறோம். காலத்துக்கு மக்களுக்குன்னுவாங்கள, அவருக்கு என்ன ஆயுதம் கொடுக்கணுமோ அந்த பிரிட்டிஷ் காலத்துக்காக அங்கே வேலை செய்வார், அங்கே பிரிட்டிஷ்காரங்கிட்ட போலீஸை நடப்பார். பட் வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து எல்லாமே வந்து அந்த பீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு எல்லாமே பயங்கரமாக பண்ணுவார். ஒவ்வொரு ஷாட்டும் அந்த மாதிரி மண்டை பிச்சு உண்மையாக நல்லா இருக்கலாம், பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம், நம்ம எக்ஸ்பெக்டே முன்னாடி. பட் 3D-ல விட 2D-யை பார்த்தா இன்னும் பெட்டராக இருக்குது. 3D-யோட 2D நல்லாயிருக்கு. 3D வந்து போட்டு பார்க்கணும்னா கண்ணாடியை கட்டி தூக்கி போடணும் போல இருக்குது, அந்த ஷாட் இன்னும் கிளியராக பார்க்கணும் போல இருக்குது. பாட்டில் பயங்கர அளவுக்கு தலை, டான்ஸு சொல்லவே தலை, டான்ஸ்லாம் அழிச்சு பிச்சு மேயிறாங்க, எக்ஸ்பெக்டே பண்ண தலை. இங்கே ஓடுமான்றது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களா, ஃபஸ்ட் டே உள்ளது தெலுங்கு ஃபேன்ஸ் வந்து அவ்வளோதான். பட் தெலுங்கானா ஏபிலாம் பார்த்தீங்கன்னா 100 டேஸ் நான் அதுக்கு மேலேயே ஓடும், நீங்களே பார்ப்பீங்க கூடிய சீக்கிரத்தில். கேரக்டர் கேரக்டர்ஸை எப்படி ஈக்குவலாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத அவர்கிட்ட ரொம்ப கற்றுக்கலாம். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ், யங் டேரக்டர்ஸும் ஃபியூச்சர் டேரக்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு படத்தில். அப்போ பேக்ரவுண்ட் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. கிரண் வேணி பேக்ரவுண்ட்ஸ், பாகுபலி 1, பாகுபலி 2 எப்படி பிரம்மாண்டமாக கொடுத்துருந்தாரு. எல்லாருக்கும் ஈக்குவல் ப்ரோ, எல்லாருக்குமே ஈக்குவல் ப்ரோ. சேஸ்லேருந்து ஆலியா பட்லேருந்து எல்லாருக்கும் ஈக்குவலாக இருந்து ராம் சரண் அவருக்கு வந்து சப்போர்ட்டர், ஒரு சப்போர்ட்டர், சப்போர்ட்டர் தான் கொடுத்துருந்தாங்க. அவர் ரோலுக்கு எவ்வளோ நல்லா இருந்துச்சோ அது மூவ் பண்ணிட்டாரு. அவர் சூப்பராக பண்ணுவாங்க, அவங்களும் சப்போர்ட், அவங்க சப்போர்ட் சார். நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் வேற லெவலு, செம்மையாக இருக்கு, சூப்பராக இருக்கு, படம் செம்மையாக இருக்கு சார், நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு, சூப்பராக மேம், நல்லா இருந்துச்சு. அல்டிமேட் மூவி, வெரி குட், சூப்பர் சூப்பர். யாருடைய ஆக்டிங் உங்களுக்கு பிடிச்சது? ஆக்டிங் என்டிஆர் கா சூப்பர், ராம் சரண் ஆக்டிங் சூப்பராக இருக்கு மேம், நல்லா இருந்துச்சு மூவி, சூப்பர். யாருடைய ஆக்டிங் உங்களுக்கு ரொம்ப அதெல்லாம் வேண்டாம்.